ஹலோ, நான் வட்ட செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. இந்த இந்தியா வந்து என் நாட்டை கெடுக்கிறதுக்காண்டி ஓவரா வந்து பிளான் போட்டுட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் டைரக்டா எஃப்ஏடிஎஃப்போட லீடருக்கே வந்து கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி என்ன பாகிஸ்தான் சில காமெடிகளை வந்து பண்ணிருக்கு, எவ்வளவு அறிவாளித்தனமாலாம் வந்து பாகிஸ்தான் யோசிச்சிருக்கு அப்படின்றத நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாகிஸ்தான் வந்து எஃப்ஏடிஎஃப்ல தொடர்ந்து வந்து கிரே லிஸ்ட்ல தான் வந்து வச்சிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க கொடுத்த டார்கெட்டை பினிஷ் பண்ணல அப்படின்றதுக்காண்டி போன தடவை நடந்த மீட்டிங்ல கிரே லிஸ்ட்ல தான் வந்து வச்சிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் வந்து அந்த கிரே லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேலைகளை பண்ணுச்சு, அமெரிக்காவுக்கு ஃபண்ட் அனுப்பிச்சு எல்லாத்தையுமே வந்து பண்ணுச்சு. ஆனா அது எதுவுமே வந்து பயனளிக்கல, கிரே லிஸ்ட்ல தொடரும் அப்படின்னு சொன்னே பேரதிர்ச்சியில வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஏடிஎஃப்ஓட அடுத்த மீட்டிங் வந்து பிரான்ஸ்ல உள்ள பாரிஸ்ல வந்து நடக்க போகுது. ஸோ இதுலயாவது நம்ம எதையாவது வந்து சாதிச்சு எப்படியாவது வந்து அந்த கிரே லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துருப்பா, அப்பதான் நமக்கு வந்து உலக நாடுகள் மத்தியில செல்வாக்கு அதிகமாகும் சொல்லிட்டு இப்போ வந்து பாகிஸ்தான் சில வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பெல்ஜியம்ல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தானோட எஃப்ஏடிஎஃப் நிலையை பத்தி தான். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல வந்து அந்த மாதிரி எஃப்ஏடிஎஃப் சொல்ற எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை, அதாவது வந்து பயங்கரவாதங்களோ எதுவுமே வந்து இல்லை, பாகிஸ்தான் வந்து ஒரு தூய்மையான நாடாக தான் வந்து இருக்கு, வேணுமனே உலக நாடுகள் வந்து தேவையில்லாமல் வந்து பாகிஸ்தான் மேலே குறை சொல்லிட்டு வராங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இல்லை, பாகிஸ்தானே இதை பண்ண வச்சுட்டோ என்னமோ தெரியல, ஏன்னா அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. ஸோ இந்த ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டு பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த அறிக்கையே ஒரு சான்றாக, இந்த அறிக்கையை ஒரு எவிடன்ஸாக வச்சுட்டு எஃப்ஏடிஎஃப்ஓட லீடருக்கு டைரக்டாக லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்த்தீங்களா எங்க நாடு வந்து இப்படி இருக்கு, எங்க நாட்டில் வந்து பயங்கரவாதம்லாம் இருக்குன்னு சொல்றீங்க தலைவர் சாடுன்னு சொல்லிட்டு, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இதை வச்சு வந்து நீங்க எங்க ரேலிஸ்ல இருந்து எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அதை சொல்லிட்டு அதோட நிறுத்த வேண்டியதானே. அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், இந்தியாவா வேணும்னே நாங்கள் வந்து கிரேலிஸ்ட்ல இருக்கணும், இன்னும் எஃப்ஏடிஎஃப்ல தொடர்ந்து வந்து நாங்கள் இருந்துட்டே வரோம்னு சொல்லிட்டு நிறைய பொய் புரளிகளை வந்து இந்தியா தான் வந்து பரப்பிட்டு வருது, இந்தியா தான் தேவையில்லாத பொய் பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் மனசாட்சியும் இல்லாம வாய் கூசாம வந்து போய் சொல்லியிருக்காங்க. இவங்க எஃப்ஏடிஎஃப்ல இருந்தா என்ன நமக்கு என்ன, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், இவங்க நாடு ஒழுங்கா இருந்தா இவங்க நாடு ஏன் வந்து எஃப்ஏடிஎஃப்ல இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டு பழைய போறது மட்டும் வந்து இந்தியாவே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டு மக்களை திசை திருப்பாண்டி சொல்லிடுவாங்களாம், எப்படிங்க நியாயம். ஸோ இதில் என்ன காமெடியான விஷயம்னா, எஃப்ஏடிஎஃப் அப்படின்றது ஒரு குளோபல் பாடி. ஸோ இந்த பிரைவேட் கம்பெனியோட ஒரு ரிப்போர்ட்டை எவிடன்ஸாக வச்சுட்டு போய் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும், நாங்கள் கிரே லிஸ்ட்ல இருந்து வெளிவரும்னா எப்படி வெளிவரும், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கருப்பு பட்டியலில் போகாமல் இருக்குன்னா அதுவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு அப்பாடி நிம்மதினு சொல்லிட்டு அமைதியாக இருக்கணும். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ஒரு மோசமான நிலையில் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ போய் இல்லை நான் வந்து கிரே லிஸ்ட்ல இருந்து வெளியே வரணும், இதுக்கு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு ஆண்டவன் தான் வந்து வெளிச்சோம். ஏன்னா பாகிஸ்தானோட நிலைமை நிதி நெருக்கடி அப்படின்றது அங்கே வந்து ரொம்ப மோசமான நிலையில் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய பூங்காவை வந்து அடமானம் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து செய்திகள் வெளியே வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அங்கே நிதி நெருக்கடி அப்படின்றது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தானுக்கு அந்த எஃப்ஏடிஎஃப்ஓட கிரே லிஸ்ட்ல இருந்து வெளியே வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. ஏன்னா எஃப்ஏடிஎஃப்ல இருக்கனா யாரும் வந்து உலக அளவில் ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு, மற்ற நாடுகளை வந்து பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கறதுக்கு யோசிக்குது அப்படின்ற ஒரு நிலையினால இதை விட்டு எப்படியாவது வந்து வெளியே வந்துடும். ஏன்னா சைனாக்காரனும் வந்து இனிமேல் கடன் கேட்டால் அடிச்சு விடுவான், ஏன்னா அடிஷனல் கேரண்டிலாம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கேட்குறாங்க, சிபிஎஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சைனா பின்வாங்குது. ஸோ அப்படி இருக்கப்போ இனிமேல் வந்து யோசிச்சு இதையாவது வந்து நம்ம காப்பாற்றி வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து பாடாக படுது. ஆனால் கொஞ்சம் அறிவாளித்தரமாக யோசிக்கணும், தன்னோட நாட்டை எப்படி முன்னேற்றுறது, எஃப்ஏடிஎஃப்லேருந்து வெளியே வரணும்னா தன்னோட நாட்டில் எப்படி பயங்கரவாதத்தை குறைக்கிறது, எப்படி அடக்கி வாசிக்கிறது, அந்த மாதிரி வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி வந்து சரியான நல்ல கீழ்த்தனமான வேலைகளை பார்த்தா இன்னும் வந்து அந்த நாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் வந்து போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.